நம்ம ரஷ்யாவோட எஸ் போர் ஹண்ட்ரட் வந்திருக்காக பிரான்ஸோட ரஃபேல் போர்மானம் வந்திருக்காக இதெல்லாம் பத்தான்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட அக்னி சிக்ஸ் மிசைல் வந்து வாமா மின்னலு இப்படின்னு சொல்லிட்டு சீனாவை நம்ம சண்டைக்கு வந்து கூப்பிடற மாதிரி தான் நம்மளோட டிஃபென்ஸ் செக்டர்ல அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னோம் இப்போ அடுத்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட செகண்ட் ஸ்குவாடன் வந்து வரப்போகுது அதை வேற லடாக் பகுதியில் வந்து நிறுத்த போறோம் இது மட்டும் இல்லாம இப்போ அக்னி சிக்ஸ் மிசைலை வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்துட்டு இருக்குங்க நம்ம எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி அக்னி ஃபைவ் மிசைல் வந்து லான்ச் பண்ணும்போது சைனா வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க இந்த மாதிரிலாம் வந்து இந்தியா வந்து பண்ணக்கூடாது அக்னி ஃபைவ் மிசைல் வந்து லான்ச் பண்றது வந்து தவறு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து குளோபல் டைம்ஸ்ல போட்டு வந்து கதறிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம அக்னி சிக்ஸ் மிசைல் வந்து லான்ச் பண்ணும்போது போது வந்து சைனா எப்படி எல்லாம் வந்து கதற போறாங்க அப்படின்றதே வந்து தெரியல நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த அக்னி ஃபைவ் மிசைல் வந்து மெயினா வந்து சைனாவை டார்கெட் பண்றதுக்காண்டிதான் சைனாவை ஒரு பகுதியில் ஒரு சில பகுதியில வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த அக்னி ஃபைவ் மிசைல்

கிலோமீட்டரையும் வந்து கூட இந்தியா வந்து போய் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க சோ இதுக்கே இப்படி சொன்னாங்கன்னா அடுத்து வந்து சூர்யா மிசைல் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அக்னி சிக்ஸ வேற வந்து சோதனைகள் ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு சில செய்திகள் வந்து வந்திருக்கு இந்த அக்னி சிக்ஸ் மிசைலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதனோட ரேஞ்ச் வந்து டென் கிலோமீட்டர் நம்ம அக்னி சீரிஸ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அக்னி ஒன் அக்னி டூ அக்னி த்ரீ அக்னி போர் அக்னி ஃபைவ் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்னி ஒன்னோட ரேஞ்ச் வந்து செவன் பிப்டி கிலோமீட்டர் அக்னி டூ வந்து டூ தௌசண்ட் அக்னி த்ரீ ஃபோர் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ் வந்து வித்தியாசமா வந்திருக்கு அதுக்கப்புறம் அக்னி பிரைம் ஒண்ணு வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணோம் அதனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுக்கு வந்து வெயிட் வந்து கம்மியா இருக்கும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து எஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கும்னு பார்த்தோம் சோ இதெல்லாம் விட அக்னி சிக்ஸ் மீசல் என்னதான்பா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்னி சிக்ஸ் மீசலோட ரேஞ்ச் வந்து டென் தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதை விட இன்னும் பிரமாதமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது வந்து நம்ம சப்மரைன்ல இருந்து கூட வந்து லான்ச் பண்ணலாம் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து கூட வந்து இந்த லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல விதமான அட்வான்டேஜஸ் வந்து இந்த அக்னி சிக்ஸ் மீசல் வந்து இருக்குங்க உண்மையிலே நம்ம இந்தியாவோட டிஃபென்ஸ் செக்டர் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம சைனாக்கு தாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம உள்நாட்டு உற்பத்தி ஆகட்டும் நம்மளோட டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தயாரிக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணவே இல்லை எப்ப வந்து இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்குச்சோ அப்ப இருந்து தான் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் எஸ் போர் ஹண்ட்ரடோட செகண்ட் ஸ்குவாட்ரன் வந்து இப்போ வந்து நம்ம இந்தியாக்கு வந்து வரப்போகுது அதை ஒரு ரெண்டு மூணு மாதங்கள்ல நம்மளோட படைகள்ல வந்து இணைச்சு நம்ம வந்து லடாக் செக்டார்ல வந்து நிறுத்த போறோம் அப்படின்னு அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு முழுக்க முழுக்க சைனாவை கவுண்டர் பண்ணணும் சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எஸ் போர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து வாங்கியிருக்கோம் அது வந்து சைனா பாகிஸ்தான் ரெண்டு பேரோட திரட்டை வந்து சமாளிக்கிற மாதிரி வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் இனி வரப்போற எஸ் போர் ஹண்ட்ரட் ஸ்குவாட்ன வந்து முழுக்க முழுக்க சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு நிறுத்த போறோம் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்திருக்கு இது பார்த்தான்னு சொல்லிட்டு இப்ப இப்ப அக்னி சிக்ஸ் மிசைல பத்தி வந்து சைனா வந்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டென்ஷன் ஆவாங்க ஏன்னா அவங்க வந்து இப்பதான் வந்து எல்லை பகுதியில் ஒரு சில குடைச்சல வந்து கொடுத்து வந்திருக்காங்க போர் விமானங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்துறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சைனா வந்து பண்ணிட்டு இருக்காங்க சீனாவை சமாளிக்கிறதுக்கு நம்ம இந்தியா வந்து பல விதமான முயற்சிகளை வந்து எடுத்து வந்திருக்காங்க சோ அந்த வகையில தான் நம்ம ரஃபேல் போர் விமானங்கள் வந்து வாங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட படைகளை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சோ இந்த அளவுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து சைனா தான் சைனா வந்து நம்ம கிட்ட வந்து பிரச்சனை தான் நம்ம வந்து த்ரெட் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் உண்மையில நம்ம அக்னி சிக்ஸ் மிசைல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோம்னா இது வந்து நம்ம இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்லலாம் சோ இது மட்டும் இல்லாம நம்ம மற்ற நாடுகள்ட்ட இருந்து மிசைல வாங்குறது மட்டும் இல்லாம நம்ம உள்நாட்டிலே அதிகமாக வந்து தயாரிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோம் போருமானங்கள் இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்க வந்து ஆரம்பிச்சிட்டோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அக்னி சிக்ஸ் மிசைல பத்தி இப்பதான் வந்து லைட் லைட்டா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இன்னும் இதை நான் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து வரல ஒருவேளை இதை லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்து டெஸ்ட் ஆயிடுச்சு நான் இதை பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்து நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து கவர் பண்றேன் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்